T20 போட்டிகள்ல மூணு பேரால டபுள் செஞ்சுரி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்தியன் டீமுடைய முன்னாள் அதிரடி வீரரான யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. யுவராஜ் சிங் ஒரு காலத்துல இந்தியன் டீம்ல கொடி கட்டி பறந்தாரு. ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளையும் பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்காரு. சர்வதேச அளவுல T20 போட்டிகள்ல ரொம்ப ஸ்பீடா ஹாஃப் செஞ்சுரி எடுத்தவங்க பட்டியல இப்ப வரைக்கும் யுவராஜ் சிங் தான் முதலிடத்துல இருக்காரு. யுவராஜ் சிங் 12 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி எடுத்து சாதனை பண்ணியிருக்காரு. மேலும் 2007 இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு மிரட்டி இருந்தாரு. இந்த நிலையில யுவராஜ் சிங் புற்றுநோய் பாதிப்புல இருந்து மீண்டு வந்ததுக்கு பின்னால தன்னுடைய ஃபார்மை இழந்து தவச்சாரு. இதனால இந்தியன் டீம்ல யுவராஜ் சிங்கான வாய்ப்பு பறிப்போச்சு. இதை தொடர்ந்து யுவராஜ் சிங் தன்னுடைய ஓய்வு முடிவை வெளியிட்டாரு. ஓய்வுக்கு பின்னால யுவராஜ் பல வெளிநாட்டு தொடர்களை பங்கேற்று இருக்காரு. இந்த நிலையில யுவராஜ் சிங் T20 போட்டிகள்ல மூணு பேரால டபுள் செஞ்சுரி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுல ரோஹித் சர்மா, ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில் இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. இத பத்தி யுவராஜ் சொல்லும் போது, T20 போட்டிகள்ல டபுள் செஞ்சுரி எடுக்கிறது கஷ்டமானதுங்கிறத என்னால உணர முடியும், ஆனால் சாத்தியம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ நடைபெற்று வர போட்டிகள்ல அதிரடியான ஆட்டத்தை பார்க்கும் போது முடியாததுன்னு எதுவும் இல்லை. ஆகவே காத்திருப்போம், சிறந்ததை எதிர்பார்ப்போம். கிறிஸ் கெயில், டி வில்லியர்ஸ் இவங்க சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இந்த ரெண்டு பேராலையும் T20 போட்டிகள்ல டபுள் செஞ்சுரி அடிக்க முடியும். மேலும் மூணாவது நம்பரா ரோஹித் சர்மாவாலையும் T20 போட்டிகள்ல டபுள் செஞ்சுரி எடுக்க முடியும்னு யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் ரோஹித் சர்மா சர்வதேச T20 போட்டிகள்ல 4 செஞ்சுரி எடுத்து முதல் இடத்துல இருக்காரு.